சோசியல் மீடியாவில் இந்த எடிட் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருந்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியாக முடிப்போம். வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணால் தான் அதில் உள்ள நிறையா ஃபில்டர்ஸ் அண்ட் எஃபெக்ட் டெக்ஸ்ட் அது எல்லாத்தையும் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து கேப்கட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கேப்கட் இல்லாத வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற வீடியோவை கேப்கட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த வீடியோவுக்கு எப்படி லிரிக்ஸ் பேக்ரவுண்டில் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோகிராஃபி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற ஆர்ட் டெக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற சாங்கோட ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்றுன்னு டைப் பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஸ்டைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கலரிங்கை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து எஃபர்ட்ஸ் இருக்கும், எஃபர்ட்ஸும் அதை மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே அனிமேஷன்ஸ், அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து த்ரோ அவுட் அப்படின்னு சொல்லி அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து ஒரு கோடு மாதிரி காட்டும், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான அளவு. உங்களுக்கு எந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து ஸ்லோவாக வரணுமா ஃபாஸ்ட்டாக வரணுமா அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற சாங்க்கு ஏற்ற மாதிரி இப்போ டைப் பண்ண டெக்ஸ்ட்டை வந்துட்டு நடுவில் இருக்கிற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக. இப்போ சொன்ன மாதிரி ஃபுல் வீடியோவும் எடிட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி மாதிரி காட்டும், அது கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட் சைடில் மேலே இருக்கிற அந்த டன்னை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த கேப்கட்டோட ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். மறுபடியும் வந்து டவுன்லோட் பண்ண வீடியோவை வந்துட்டு மறுபடியும் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதும் உங்களுக்கு நாலாவதாக ஆப்ஷன் இருக்கும் ஓவர்லேன்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஓவர்லே கொடுங்க. கொடுத்ததும் நீங்கள் வந்து லிரிக்ஸ் எடிட் பண்ணாமல் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வச்சுருப்பீங்களே அதை வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் க்ரீன் கலரில், அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி. கீழே இருக்கிற ஆப்ஷனில் எட்டாவதாக இருக்கிற கட் அவுட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அது ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து டிக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்துட்டு கேப்கட்டுங்கிற வாட்டர் மார்க் இருக்கும், அது கிளிக் பண்ணி டிலீட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண வீடியோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.